அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு கிடைத்த மிக முக்கியமான சில செய்திகள் இது உங்களுக்காக. ஓனர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க டாக்ஸியில் மூன்று பயணிகள் வருகின்ற வியாழக்கிழமை முதல் பயணம் செய்யலாம் என்று உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. குவைத்தை விட்டு வெளியே இருக்கும் 1000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களின் காலாவதி ஆகிவிட்ட விசாக்களை புதுப்பிக்க கோரிக்கைகள் ஏற்க தொடங்கியது கல்வி அமைச்சகம். தனியார் துறை ஊழியர்களுக்கு முழு இழப்பீடு வழங்க பாராளுமன்றம் ஒப்புதல் அறிவித்துள்ளது. குவைத்தில் ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபேகள் செயல்பட தொடங்கியது. முன்பதிவு பெற்ற பின் ரெஸ்டாரண்ட்டுக்குள் வாடிக்கையாளர்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றார்கள். விசிட்டிங் விசா வைத்திருப்பவர்கள் குவைத்திற்குள் வர அனுமதிக்கப்படுகின்றார்கள். இவர்களது பெயர் கட்டாயமாக ஃபேமிலி விசாவில் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அவர்களது புதிய விசா மற்றும் விசா புதுப்பித்தல் சம்பந்தமான செய்திகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஒரு செய்தி இருக்கின்றது. மனித வளத்திற்கான பொது ஆணையம் தனியார் துறைகளுக்கு பணி அனுமதி திருத்த சார்ந்த அறிக்கைகள் வெளியிட்டுள்ளது. ஊழியர்களின் கல்வி தகுதி குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டோர் கல்வி சான்றிதழ் சரிபார்த்தல் போன்ற செயல்முறைகள் ஆணையத்தால் பார்வையிடப்பட்டுள்ளது. பல சட்டத்திட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது குவைத் அரசாங்கம். இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணிப்பெண் குவைத்தியால் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சகம் பரிந்துரையால் ஃபெர்வேனியா பாதுகாப்பு படையினால் இலங்கை தூதரத்திடம் அப்பெண் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். குவைத் பெண்ணின் 3 மகன்கள் அப்பணிப்பெண்ணின் கை கால்களை பிடிக்க குவைத் பெண் அப்பணிப்பெண்ணின் உடல் முழுவதும் சூடு வைத்ததாக கூறப்படுகின்றது. குவைத்தி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓகே விவாஸ், மற்ற செய்திகளும் உங்களை சந்திக்கின்றேன். எப்பவுமே நான் சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். இப்போது நமது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் வெந்தயத்தின் தன்மை பயன்கள் சொல்லவிருக்கின்றார், பார்க்கலாம். நேர்மையின் பயணம் என்பிஎஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உங்களை என்பிஎஸ் தமிழ் சேனல் மூலிமா இந்த தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம் வெந்தயத்தை பார்க்க போகிறோம். வெந்தயம் வந்து அந்த காலத்திலிருந்தே தமிழர்களால் அதிகம் மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு சமையல்லையும் வெந்தயத்தை ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாம் வறுத்து போட்டு சுவையை கூட்டுவதோடு மட்டுமில்லாமல் டேஸ்ட்டுக்கு மட்டுமில்லாமல் உடல் நலத்தையும் பாதுகாத்து வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இந்த வெந்தயம் என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் சூடுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். உடம்பு சூடாக இருந்தால் என்ன ஆகும், அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் சூடாகும், ரத்த கொதிப்பு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், கோபம், யாரும் பொறுமை இல்லாமல் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்கிற ஒரு புரிவு வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மிக 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 முக்கியம். அதனால் 1 லிட்டர் தண்ணி அது 1.5 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் வெந்தயம் டெய்லி போட்டு காலையில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்து உடலில் இருக்கிற சூடுகள் அனைத்தும் குறையும். அதோடு இல்லாமல் வெந்தயத்தை தண்ணியில் நனைச்சி கொஞ்சம் வெள்ளை துணியில் கட்டி ஊற வச்சிங்கன்னா 2-3 நாளில் முளப்பு வந்துடும். அந்த வெந்தய முளப்பை அப்படியே மின்னு அரைத்து வெறுவயிற்றில் சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் சுவாச மண்டலத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். சுவாச மண்டலத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். கோளை உள்ளவர்கள் வெந்தயத்தை நன்கு மெரித்து அரைந்து சாப்பிட்டால் நுரையீரலில் இருக்கிற சளி கோளையெல்லாம் கரைஞ்சி யூரின் வழியாகவும் மோசன் வழியாகவும் வந்துடும். வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றது, தண்ணியில் ஊற வச்சு தண்ணி கொடுத்தா உடம்பு குளிர்ச்சியாகும். அது கூட வெந்தயம் 1-5 ஸ்பூன், ஜீரகம் 1-5 ஸ்பூன், அப்புறம் ஓமம் 1-5 ஸ்பூன் எல்லாம் தனித்தனியாக எடுத்து கடாயில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து
அதை வந்து இதை வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். வறுத்து போட்டிருந்தீங்கன்னா இது வெந்தயத்தோட பயன்கள் வரப்ப அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. வயிற்று போகிற மாதிரி ஜீரண கோளாறுகள் எல்லாமே மலச்சிக்கல் எல்லாமே கட்டுக்குள் வரும். அப்புறம் சில பேர்த்துக்கு சாஃப்ட் டைஜஷன் ஆகல, லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா லூஸ் மோஷன் போகிற வரைக்கும் போட்டு அதை நிறுத்தறக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி குடிச்சுங்க. மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி குடிச்சுங்க. உடனடியாக வயிற்றுப்போக்கு நிறுத்தப்படும், நின்றும் நிறுத்தப்படும்னா நின்றும். இந்த சேனலை இந்த நியூஸை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நல்லா நாலு பேர் நல்லா இருக்கட்டும். என்பிஎஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.